உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு வர நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தோட கதை ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு அப்படியே நடந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படி ஒரு வீடியோ தான். ஆர்ஃபன் 2009 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு அழகான ஃபேமிலி அவங்களுக்கு பிறக்க இருக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறதுனால அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இறந்து போன குழந்தையை நினச்சி டிப்ரெஷனில் போன அந்த குடும்பம் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் சில மர்மமான நிகழ்வுகள் நடக்குது. இதனால் அந்த சின்ன பொண்ணை சந்தேகப்பட்ட அந்த குடும்பம் உண்மையாகவே அந்த சின்ன பொண்ணு யாருன்றதை தேடி பார்க்கும்போது சில அதிர்ச்சிகரமான தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணால் அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தில் வர ஸ்டோரி மாதிரியே கிட்டத்தட்ட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குடும்பம் நட்டாலியா கிரேஸ் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுக்கிறாங்க. இந்த நட்டாலியா கிரேஸ் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்த பிறகு அந்த குடும்பம் சந்தித்த ரொம்பவே மோசமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் சேர்ந்த கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் பெர்னட் அப்படின்ற கப்பிள் ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்கர் நடத்திட்டு வராங்க. சொசைட்டியில் ரொம்பவே மதிப்பான இடத்துலையும் அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு லைஃபையும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கப்பிளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட குழந்தைகளாக பேசுறது, விளையாடுறதுன்னு குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். சொசைட்டியில் இவங்களுக்கு நல்ல இமேஜ் இருக்கிறதுனால இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க நினச்சா பெருசாக எந்தவித பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் இவங்களால் ஈஸியாக ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடியும். அதன்படி சரியாக 2010 இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடிவு பண்ணுற அந்த ஒரு சமயம் நட்டாலியா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இவங்களுக்கு எமர்ஜென்சி அடாப்ஷன் மூலமா கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் பெர்னட் கிட்ட அனுப்பி வைக்கப்படுறா. எதனால் நட்டாலியா எமர்ஜென்சி அடாப்ஷன் பண்ணப்படுறான்னா, நட்டாலியாவை இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலி தத்தெடுத்துருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்பவே தடுமாறினதுனால நட்டாலியாவை அவங்களால பார்த்துக்க முடியாத சூழல் ஏற்பட்டு மறுபடியும் அவளை அடாப்ட் பண்ண ஹோம்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு சமயம் தான் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் பெர்னட் அடாப்ஷனுக்காக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணப்போ அவங்களுக்கு எமர்ஜென்சி அடாப்ஷனாக நட்டாலியா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கா. அதன்படி நட்டாலியாவை அடாப்ட் பண்ண கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் பெர்னட் நட்டாலியா பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அதாவது நட்டாலியா எப்போ பிறந்தா, அவளோட ரியல் பேரண்ட்ஸ் யாரு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியாவை தத்தெடுக்கும் போது அவள் தனக்கு 6 தான் ஆகிறதாகவும் நான் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவனும் சொல்லியிருக்கா. இதன் காரணமாக கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியாவை அடாப்ட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியாவை ரொம்பவே பாசமாக தான் பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்து அவளுக்கு தேவையான எல்லாமே பண்ணி அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. நட்டாலியாவும் அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் நடந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நாட்கள் போக போக நட்டாலியாவோட நிஜ முகம் வெளியே வருது. நட்டாலியா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள் கழித்து கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியா கிட்ட சில வினோதமான நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க. தன்னை ஒரு 6 சின்ன பொண்ணுன்னு சொன்ன நட்டாலியாவோட நடவடிக்கைகள் பார்க்குறதுக்கு அந்த வயசில் இருக்கிற மற்ற குழந்தைகள் நடந்துக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே மெச்சூர்டாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதே வயசில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு கார்ட்டூன் பார்க்குறது பிடிக்கும், சின்ன பொம்மைங்க கூட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நட்டாலியாவுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவளோட பேச்சுமே 6 குழந்தைகள் பேசுகிற மாதிரி இல்லாமல் நல்லா மெச்சூர்டான பொண்ணு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்.
இதனால் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியாவை கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க. அதோட டாக்டர்ஸ் கிட்ட நட்டாலியாவோட வயசு எத்தனைன்னு தெரிஞ்சிக்க அவளை வேறு வேறு டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன்படி நட்டாலியாவை செக் பண்ண எல்லா டாக்டர்ஸும் நட்டாலியாவுக்கு 6 வயசு கிடையாது, அவளுக்கு 9 இல்லைனா 10 வயசு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த வளர்ப்பு பேரண்ட்ஸ் நட்டாலியா மேலே சந்தேகப்படலை. ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களோட வயசை கரெக்டாக சொல்ல வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த பேரண்ட்ஸ்க்கு நட்டாலியா மேலே எந்த விதமான சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரண்ட்ஸ் நட்டாலியாவை டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போன இன்னொரு ரீசன், நட்டாலியாவுக்கு டுவாஃபிசம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. இந்த டிசீஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த டுவாஃபிசமால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்களோட உடல் வளர்ச்சி நின்றும். இதனால் இவங்களுக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் உடல் ரீதியாக எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் குள்ளமான தோற்றத்திலேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான நோயால் தான் நட்டாலியா பாதிக்கப்பட்டிருக்கா. ஒரு நாள் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலியா கிட்ட இருந்து ரொம்பவே வித்தியாசமான நடவடிக்கைகளை நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நட்டாலியா பாத்ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்து அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் குப்பையில் போட்டிருக்கா. இதை பார்த்த கிறிஸ்டின் நட்டாலியா குப்பையில் தூக்கி போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் பீரியட்ஸான ரத்தக்கரை இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே கிறிஸ்டினுக்கு நட்டாலியா மேலே இப்போதான் முதல் முறையாக சந்தேகங்கள் வருது. 6 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நட்டாலியாவுக்கு எப்படி பீரியட்ஸ் ஆக முடியும்னு அவங்களுக்குள்ளேயே கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை கிறிஸ்டின் மைக்கேல் கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போது கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் ரெண்டு பேருக்குமே நட்டாலியா மேலே சந்தேகங்கள் உருவாகுது. வருடம் 2011. நாட்கள் போக போக நட்டாலியாவோட நடவடிக்கைகளும் அவளோட சுய ரூபமும் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஒரு நாள் கிறிஸ்டினுக்கு நட்டாலியாவோட ரூம்லேருந்து நட்டாலியா எழுதின ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் நட்டாலியா என்ன எழுதியிருந்தான்னா, கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் அதோட அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற குழந்தைங்க, அதாவது அவங்க டேக்கர் வச்சிருந்ததுனால அவங்க வீட்டில் இருந்த மற்ற குழந்தைங்க எல்லாரையுமே கொல்ல போகிறதா நட்டாலியா அந்த லெட்டரில் எழுதியிருந்தா. இதை படித்ததுமே கிறிஸ்டின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு கிறிஸ்டின் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருந்தப்போ நட்டாலியா அவங்க ரூமுக்கு போயிருக்கா. அப்படி அங்கே போன நட்டாலியா ரொம்ப நேரமாக அங்கே தூங்கிட்டு இருந்த கிறிஸ்டினையே விடாமல் பார்த்துட்டு இருந்திருக்கா. கிறிஸ்டின் தூக்க கலக்கத்தில் யதார்த்தமாக கண் முடித்தப்போ அங்கே பக்கத்தில் ரொம்பவே வினோதமாக நின்றுட்டு இருந்த நட்டாலியாவை பார்த்து பயங்கரமாக பயந்துருக்காங்க. அந்த லெட்டரில் நட்டாலியா எழுதின மாதிரியே தன்னை கொலை பண்ண தான் இங்கே வந்திருக்கான்னு கிறிஸ்டின் ரொம்பவே பயந்துருக்காங்க. சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிற கூர்மையான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் கத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் கிறிஸ்டின் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பொருட்கள் நட்டாலியா கிட்ட கிடைச்சா ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. ஒரு நாள் கிறிஸ்டின் குடிக்க இருந்த காஃபியில் நட்டாலியா என்னமோ கலந்துட்டு இருந்திருக்கா. அப்போ உடனே கிறிஸ்டின் அங்கே வந்து நட்டாலியா கிட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நட்டாலியா, உங்கள் காஃபியில் நான் விஷத்தை கலந்துட்டு இருக்கேன்னு விளையாட்டாக சிரிச்சிட்டே சொல்லியிருக்கா. இதை கேட்டதுமே கிறிஸ்டினுக்கு நட்டாலியா மேலே இருந்த பயம் இன்னுமுமே அதிகரிக்குது. என்னதான் நட்டாலியா மேலே கிறிஸ்டின் அண்ட் மைக்கேலுக்கு சந்தேகமும் பயமும் இருந்தாலும், அவங்க நட்டாலியாவை வெறுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அவங்க வீட்டை விட்டு அனுப்பவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்டாலியா ஒரு குழந்தை, அவ மேலே இவங்க ரொம்பவே பாசமும் வச்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க நட்டாலியா பண்ணுறத எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க. நட்டாலியாவுக்கு மனதளவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அதனால தான் அவள் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு அவளுக்கு சில சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நட்டாலியாவோட நடவடிக்கைகளில் எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை. சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அவள் ரொம்பவே மோசமாகிட்டே தான் போகிறாள். ஒரு கட்டத்துக்கு பல பொறுமை இழந்த கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நேரடியாக நட்டாலிகிட்டேயே உன்னோட வயசு என்னன்னு உண்மையை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. நட்டாலியா அப்பவும் தன்னோட வயசு 6 தான் அப்படிங்கிறத சொல்கிறா. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ், இல்லை நீ போய் சொல்கிற, உண்மையாக உன்னோட வயசை நீ இப்போ சொல்லியே ஆகணும்னு அவளை வற்புறுத்தி கேட்குறாங்க. கடைசியாக ஒரு வழியாக நட்டாலியாவும் தன்னோட உண்மையான வயசை கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் கிட்ட சொல்கிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட வயசு 6 இல்லைனா 9-10 வயசுலாம் கிடையாது, என்னோட உண்மையான வயசு 22 சொல்லியிருக்கா. இதை கேட்டு கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் அப்போ கூட நட்டாலியாவை வெறுக்கலை. அவங்க அந்த நேரத்துலேயும் நட்டாலியாவுக்கு இருக்கிற அந்த டுவாஃபிசமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பற்றி தான் யோசிச்சிருக்காங்க.
அதே நேரத்தில் நட்டாலியாவுக்கு சில டாக்டர்ஸும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நட்டாலியா கிட்ட ஒரு டாக்டர் எதுக்காக நீ உன்னோட பேரண்ட்ஸை கொல்ல நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு நட்டாலியா சிரிச்சுக்கிட்டே எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது, அதுக்காக தான் நான் அவங்கள கொலை பண்ண யோசித்தேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கப்புறமா டாக்டர் சைட்லேருந்து நட்டாலியா டீனேஜ் வயசு அடைஞ்சிட்டா, ஸோ அவளை இனிமேல் தனியாக விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் நட்டாலிவுக்காக ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து அங்கே அவளை தங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அவளோட படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவுன்னு எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக போக திடீர்னு ஒரு நாள் நட்டாலியாவுக்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும் இடையில் இருந்த கான்டாக்ட் கட் ஆகுது. இந்த பேரண்ட்ஸ் நட்டாலியாவை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால நட்டாலியாவை சுத்தமாக காண்டாக்ட் பண்ணவே முடியலை. இதனால் இவங்க நட்டாலியாவுக்கு வாங்கி கொடுத்த ஃப்ளாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நட்டாலியா அங்கே இல்லவே இல்லை. இதனால் இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த முறை நட்டாலியா வேறு ஃபேமிலியை மறுபடியும் ஏமாத்துறோம்னு ரொம்பவே யோசிச்சுருக்காங்க. அப்படி கிறிஸ்டின் அண்ட் மைக்கேலை விட்டு பிரிஞ்சு போன நட்டாலியா சரியாக 2014 இந்த கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அப்படி அவள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான்னா, என்னோடய ஃபேமிலி என்னை தன்னந்தனியாக அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இந்த ஒரு கேஸ்க்காக கோர்ட்டில் ஆஜரான கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் இந்த கேஸில் 10,000 அமெரிக்க டாலர் ஃபைனாக கட்டி அவங்க தரப்பு நியாயங்களை வெளியில் சொன்ன பிறகு தான் எல்லாருக்குமே நட்டாலியா பற்றின செய்திகள் தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ் நடந்து முடிச்சு சில வருஷங்கள்லேயே நட்டாலியா மறுபடியும் தன்னோட உண்மையான வயசை மறைச்சி இப்போது தனக்கு 16 வயசுன்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு வர்றா. ஆனால் நட்டாலியா போன அந்த ஃபேமிலியை பற்றின எந்த ஒரு செய்திகளும் அந்த ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்ற விஷயமும் இன்றைக்கி வரைக்கும் ரொம்பவே சீக்ரெட்டாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த நட்டாலியா இந்த பொண்ணை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.